ஹாய் ஃபேமிலி, என் நேம் அருண். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இந்தியாவிலேயே த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்த பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஏஎஸ்ஐ, அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தயவுசெய்து இந்த இடத்துக்குள்ளே சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, சன் செட் ஆனதுக்கப்புறமும், அதாவது சன்லைட் இல்லாத ஒரு டைமில் இதுக்குள்ளே போயிடாதீங்க, அப்படி போனீங்கன்னா திரும்பி வரவே மாட்டீங்க அப்படின்னும், அப்படி போனவங்க யாரும் இது வரைக்கும் திரும்பி வந்ததே இல்லை அப்படின்னும், அந்த ஃபோர்ட்டுக்கு வெளியே, அந்த இடத்துக்கு வெளியே ஒரு பெரிய ஒரு வார்னிங் சைனே வச்சுருக்காங்க. நான் நாட் அலவுட், இந்த மாதிரி இந்த டைமுக்குள்ள நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஏன், அதாவது ஒரு கவர்மெண்ட்டே ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு போர்டை வைக்கணும், இப்படி ஒரு சைனை வைக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன தான் நடந்துச்சு, ஸோ அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன ஆனாங்க, எதனால் இந்த பிளேஸும் ஹாண்டட்னு சொல்கிறாங்க, ஸோ இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெல்கம் டு மை சேனல். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை ரீச் ஆகும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இன் இந்தியா, பங்கார் ஃபோர்ட். ஸோ பங்கார் ஃபோர்ட் எந்த வருஷத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னா, 1613 அந்த இயரில் தான் கட்டியிருக்காங்க, 17th century. இது யாருக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாதோ சிங் அப்படின்ற ஒரு கிங். இவர் யாருன்னா, மான்சிங் ஒன்னோட பையன். மான்சிங் யார் அப்படின்னா, அக்பர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரூலர், அவரோட பிரதர் தான் வந்துட்டு மான்சிங். ஸோ இவருக்காக தான் இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காங்க. ஜென்ரலாக ஒரு ஃபோர்ட் அப்படின்னா ராஜா வாழக்கூடிய ஒரு இடம் இல்லையா, ஸோ அதனால தான் ராஜஸ்தானை சூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு அழகான ஒரு பகுதி, அதனால தான் ராஜஸ்தானை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபோர்ட் கட்டிடலாம் அப்படின்ட்டு. ஃபோர்ட் அப்படின்னா அது வந்துட்டு சின்ன சின்ன ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்காது, ரொம்ப பெரிய ஒரு இடம். அதுக்குள்ளே மக்கள் எல்லாருமே வாழ்வாங்க. அதில் வந்து நிறைய செப்பரேஷன்ஸ்லாம் இருக்கும், லைக் ஒரு ஒரு 7 wall அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வால் வந்து ஒரு உடன் வால், அப்புறம் பிரிக் வால், சிமெண்ட் வால், அந்த மாதிரி செப்பரேட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு வாலுக்கு நடுவில் வந்துட்டு இந்த ஜென்ரல் பப்ளிக் வாழ்வாங்க, அப்புறம் சோல்ஜர்ஸ், மந்திரி, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. நடுவில் தான் நம்ம ராஜா இருப்பார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபோர்ட் கட்டணும், அதுக்கு ரொம்ப ஒரு பெரிய இடம் தேவை. அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கப்ப தான் இந்த ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த இடத்த. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோன்னா, இடத்தோட அந்த ஆரம்ப என்ட்ரன்ஸ்லேயே இங்கே தெரிகிற ஃபோட்டோவில் தெரிகிற மாதிரி இந்த ஒரு போர்டிங் இருக்கும். உள்ளே போனால் ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் சைன், வார்னிங் போர்டும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் கிட்ட கேட்டப்போ, ரெண்டு ஃபேமஸான ஸ்டோரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ரெண்டு சைட் ஸ்டோரிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த கதையிலையுமே ரெண்டு ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்னென்னா, அந்த ஊரில் பாலநாத் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு வயசான ஒரு பர்சன், அதாவது சாமியார்னு சொல்லலாம், சாமியார் மெடிடேஷன் அந்த விஷயம்லாம் பண்ணிவிட்டு அந்த ஊரில் வாழ்ந்து வந்துட்டு இருக்கார் பாலநாத் அப்படின்னு. அவருக்கு ஒரு வீடு, ஒரு சின்ன குடிசை மாதிரியான ஒரு வீடும் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே தான் நம்மளோட ராஜா வந்துட்டு தன்னோட ஃபோட்டோ கட்டுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி கட்டும் போது சரி ஓகே, இவர் ஒரு சாமியார் ஆச்சு, இவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் அந்த இடத்துல பண்ணணும். அதனால வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க. பாலநாத்தும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிங் கேட்குறாரு அப்படிங்கிறதுனால ஓகே, நீங்கள் வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஃபோர்ட் கட்டிக்கலாம். ஸோ ஃபோர்ட் கட்டுறதுனால ராஜஸ்தானுக்கும் அது பெருமை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்ட் கட்டிக்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்குறாரு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறார், நீங்கள் கட்டக்கூடிய அந்த ஃபோர்ட் வந்து அதோட நிழல் என்னோட குடிசை மேலே விழக்கூடாது, அந்த அளவுக்கு தான் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ கட்டணும். அப்படி விழுந்துச்சு அந்த நிழல், சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் கூட அந்த நிழல் என்னோட குடிசை மேலே விழுந்துருச்சுன்னா, ஒரு மேஜரான ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு பெர்மிஷன் கொடுத்துட்றாரு. நம்ம ராஜா வந்துட்டு அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல், அதுவும் இல்லாமல் ராஜா ஓகே என்ன ஒரு காமன் மேன் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்துட்டு அவர் தன்னோட ஃபோட்டோ ரொம்ப பயங்கரமாக, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெருசு பெருசாக கட்டி கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கொடுத்த வார்னிங்கை மீறி இவர் கட்டியிருக்காரு, அதோட நிழல் வந்து தன்னோட குடிசை மேலே விழுந்துருது, அந்த பாலநாத்தோட குடிசை மேலே விழுந்துருது. இதை பார்த்து ரொம்பவே கோவம் வந்துடுது அந்த பாலநாத்துக்கு, என்னடா நம்ம இவ்வளோ வார்ன் பண்ணியும் இந்த மாதிரி தான் இவங்க கட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சாபம் விட்டுறாரு. இந்த நீங்கள் வந்து அழிஞ்சு போயிடுவீங்க, இந்த இடமே யாருமே ஹாண்டட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் மாதிரி கொடுத்துட்றாரு. அதுக்கேற்றபடியே டக்குன்னு ஒரு சில நாட்கள்லேயே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்புறமா அந்த இடமே வந்துட்டு மொத்தமாக அப்படியே ஹாண்டட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால அந்த சரௌண்டிங், அந்த பாலநாத் வாழ்ந்தார்லையோ அந்த குடிசை, அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எந்த வீடுமே வந்துட்டு ரூஃபே கட்ட முடியாதான். இன்னி காலம் வரைக்கும் ரூஃபே கட்ட முடியாது. அப்படி மீறி ரூஃபை கட்டினாலுமே
திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் டைமில் அந்த ரூஃப் இடிஞ்சு விழுந்துரும். அப்படி விழுந்து பல மக்கள் அந்த இடத்துல செத்தும் போயிருக்காங்க, நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. இதனாலவே அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எதுவுமே ரூஃப் இல்லாமல் தான் இருக்கும். நம்ம இப்போ போய் பார்த்தா கூட அந்த இடத்த நம்ம பார்க்கலாம். இதுதான் இன்றைக்குமே அது இந்த சரௌண்டிங்கில் வந்துட்டு பால்நாத் அந்த வாழ்ந்தார்ல, அவரோட சமாதி அந்த இடத்துல இருக்குது. அதாவது அந்த ஊர்லேயே இவரோட சமாதி தான் ஹையஸ்ட் இருக்கும். அவர் சொன்ன மாதிரி அவரோட அந்த வீட்டுக்கு மேலே அந்த குடிசை மேலே நிழல் எதுவுமே படாத அளவுக்கு தான் இன்னி வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மைன்ற மாதிரியுமே ஒரு ஒரு ஃபீல் கிடைக்குது. இது ஒரு தரப்பு ஸ்டோரி. ரெண்டாவது தரப்பு ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஒரு அழகான ஒரு பிரின்சஸ் ரத்னாவதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பங்கார் ஃபோர்ட்டில் வாழ்ந்த ஒரு ஒரு பிரின்சஸ் தான் ரத்னாவதி. ரொம்பவே அழகாக, அழகுனா அவங்களோட அழகை வந்துட்டு வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஒரு அவங்க வந்துட்டு 18 வயசு, அந்த 18 வயசு வரத்துக்கு முன்னாடியே பல ராஜாக்கள், அதாவது ஒரு கடல் தாண்டி அவங்களோட அழகு எப்படி நீ ரீச் ஆயிருக்குன்னா, கடல் தாண்டி மலை தாண்டி இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இந்த இவங்களோட அழகை பற்றி தெரிஞ்சிருக்கு. நிறைய ஆஃபர்ஸ், லவ் ப்ரப்போசல் ஆகட்டும், மேரேஜ் ப்ரப்போசல் ஆகட்டும், பல ராஜாக்கிட்டேருந்து இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. பட் இவங்க பெருசாக அதுக்கு ஒரு பிடிப்பு கொடுக்காமல் அப்படியே வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் தான் அந்த ஊருக்கு, அந்த ராஜஸ்தான் அந்த பங்கார் ஃபோர்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு ஒரு 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 மந்திரவாதி ஒருத்தன் வரான். மந்திரவாதினா இந்த பிளாக் மேஜிக் இந்த விஷயங்கள்லாம் அவன் நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் வரான். அவன் வந்துட்டு நம்மளோட பிரின்சஸை பார்க்குறான், ரத்னாவதியை பார்த்தோன்னே அப்படியே மயங்கிடுறான். அவங்களோட அழகில் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. எப்படியாச்சும் அந்த ரத்னாவதி பிரின்சஸை தன்னோட மனைவி ஆக்கிக்கணும், அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஆசை, ஒரு லவ் வந்துடுது. ஆனால் எந்த வகையிலுமே இந்த பிளாக் மேஜிஷியன் வந்து அந்த பிரின்சஸ்க்கு ஒரு மேட்சே கிடையாது. அழகுலையும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, பவர்ஃபுல் பொசிஷன் எதுலேயுமே வந்து ஒரு மேட்ச் கிடையாது அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சதுனால அவன் வந்துட்டு டைரெக்டாக ராஜா கிட்டே போனால் ராஜா இவனை கொன்றுவார், இப்படி கேட்டியடா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவன் வந்து ஒரு ஷார்ட்கட்டை பிளான் பண்ணுறான். இவன் தான் பிளாக் மேஜிஷியன் ஆச்சு, ஏதாச்சும் ஏதாவது மேஜிக் பண்ணி தன் ராணியை வந்துட்டு தன்னோட வலைக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் வந்துட்டு அந்த பிளாக் மேஜிக்கை அந்த ஃபோர்ட்குள்ளே கொண்டு போகணும் இல்லையா, இவனால் உள்ளே போக முடியாது. அதுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம்னா, அதிர்ஷ்டவசமாக மார்க்கெட்டில் அந்த பிரின்சஸுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா பொண்ணுகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் வந்து மார்க்கெட்டுக்கு பிரின்சஸுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்குறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது அவங்க வாங்கக்கூடிய அந்த ஆயில், அவங்க மசாஜுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஆயிலில் இவன் தன்னோட பிளாக் மேஜிக்கை இது பண்ணிடுறான், வச்சிடுறான். இந்த பொண்ணும் அந்த ஆயிலை வந்துட்டு ராணிக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் பிரின்சஸ் ராணி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு நாலேஜபிளான பர்சன், நிறைய விஷயங்கள் கற்றுருப்பாங்க. லைக் நம்ம பாகுபலியில் அனுஷ்கா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்துட்டு அந்த ஆயிலோட ஸ்மெல்லை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க, இதில் எதுவுமோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த அவங்கக்கிட்ட அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சுல, அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டோன்னா, ஆமாம் இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிளாக் மேஜிக் வச்சான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லிடுறாங்க. அதனால் ஒரு கோபம் வந்துடும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எண்ணெயை தூக்கி ஒரு கீழே ஊற்றிடுறாங்க. அது ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் அந்த வந்து அதில் இருக்கிற அந்த பிளாக் மேஜிக் ஒர்க்கும் ஆகுது. ஒர்க் ஆகி அது ஒரு பெரிய பாறையாக அது ஒரு மாதிரி அந்த பிளாக் மேஜிக் பண்ண அந்த பர்சன் மேலே அப்படியே ஏறிடுது, அவங்கள அப்படியே மிதித்து கொண்டுடுது. ஆனால் அவன் சாவலை. சாவறதுக்கு அந்த கடைசி நிமிஷங்கள் இருக்கும் இல்லையா, அந்த டெத் பெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கடைசி நிமிஷத்தில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மொத்தமாக ஒரு பெரிய சாபத்தை கொடுத்துட்றான். நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க, நீங்கள் யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி நொடியில் அவன் கொடுத்ததுனால அது அப்படியே பழிச்சிருது. ஒரு சில மாதங்கள்லேயே வந்துட்டு இன்னொரு ஒரு ராஜா அவங்களோட படைக்கும் நம்மளோட பங்கார் ஃபோர்ட் படைக்கும் ஒரு பெரிய வார் நடக்குது. அந்த வாரில் ராஜா அப்புறம் இந்த ரத்னாவதி பிரின்சஸ் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இறந்துடுறாங்க. இறந்து அன்னி காலத்துலேருந்து அங்கே இருக்கிற அது வந்து ஒரு அந்த சாபம் வந்து இதுவாகிடுது, ரியலாக நடந்துருது, எல்லாருமே இறந்துடுறாங்க. இவர் என்ன சாபம் கொடுக்குறான் அப்படின்னா, ஜென்ரலாகவே வந்துட்டு எல்லாருக்குமே இறந்துடுறாங்கன்னா அவங்களுக்கு ரீபர்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ 7 பிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மந்திரவாதி வந்து என்னென்னா, உங்கள் யாருக்குமே இங்கே இந்த பங்கார் ஃபோர்ட்டில் இருக்கிற யாருக்குமே வந்துட்டு அந்த ரீபர்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது, நீங்கள் எல்லாமே ஆவியாகவே சுற்றிட்டுருப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றான். அதனால தான் ஸோ அந்த பங்கார் ஃபோர்ட் ஹாண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு தரப்பு ஒரு கதை. ஆனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து சயின்டிஸ்ட்லாம் போயிட்டு அங்கே போயிட்டு செக் பண்ணுறாங்க, அந்த பங்கார் ஃபோர்ட் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்லாம் செக் பண்ணுறாங்க. இந்த படத்துலலாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த ரேடியோ வேவ்ஸ் அந்த ஹீட் மீட்டர்லாம் வச்சு பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்த்துட்டு சொல்லிடுறாங்க, டே எதுவும் பயப்படாதீங்கடா, இங்கே வந்து எந்த ஆவியும் இல்லை, ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம், இது வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு நாள் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் தினம் தினமும் பார்த்துட்ருக்காங்க இல்லையா,
ஒவ்வொரு நாளுமே அந்த 6 மணி, அதாவது சன்லைட் அந்த கடைசி ரே, அந்த லைட் ரே வந்து என்னைக்கு முடியுதோ அந்த டைமுக்கு அப்புறமா, எப்போ இருட்டு ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த காற்றே ரொம்ப சில்லுன்னு மாறிடுவான். ஜென்ரலாகவே ஈவினிங் ஆனால் சில்லுன்னு தான் மாறும், ஆனால் ஒரு நெகட்டிவிட்டி ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க அந்த அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோர்ட்டுக்குள்ளேருந்து விதவிதமாக சத்தம்லாம் வருதான், லைக் ஒரு பொண்ணு கத்துற மாதிரி, அழுகிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, வளையெல்லாம் உடையிற மாதிரி, இந்த மாதிரிலாம் சத்தம் கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அங்கே இருக்கிற மக்கள் தான் அப்படி சொல்கிறாங்க. நேரில் உள்ளே போனவங்கெல்லாம் உள்ளே போயிருக்காங்களா? பகல் நேரத்தில் ஜென்ரலாகவே நம்மளால் உள்ளே போவோம், அதாவது காலையில் சன் ரைஸ் ஆனதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே, 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ளே இந்த பகல் நேரத்தில் கண்டிப்பாகவே மக்கள் எல்லாருமே உள்ளே போக முடியும், அதுக்கு என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ தான். அப்படி போன மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளே போனோடனே ஏதோ ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் எங்களுக்கு கிடைக்குது, யாரோ என்னை பின்தொடர், பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் யாரோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது, யாருமே இருக்க மாட்டாங்க சடனாக நம்ம மேலே யாரோ ஒரு கைப்பட்ட மாதிரி, ஏன்னா நம்மளை அடித்த மாதிரியான ஒரு ஃபீலும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போன மக்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு டிவி ஷோலேருந்து ஒரு 2 பேர் வந்துட்டு ஒரு ஓகே இதுதான் வந்து இந்தியாவிலே மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து அந்த இடத்துல ரெக்கார்டிங்ஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு மலை இருக்குது பக்கத்தில், அந்த மலையிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, சத்தம் கேட்கிட்டே ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்குது. என்னடா பெர்ஃப்யூம் ஸ்மெல் அப்படின்னு லைட் அடித்து பார்க்குறாங்க, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிளாக் கலரில் ஒரு பொண்ணு ஒரு ஷேடோ மாதிரி அப்படியே தெரியுது. அப்படியே அதுவும் ஒரு சில செகண்ட்ஸ் தான், வந்துட்டு அப்படியே போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பார்த்ததா அவங்க சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இதெல்லாமே யாரோ சொல்கிறாங்க, அது உள்ளே நம்ம போய் பார்த்துருணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளோட ஏஎஸ்ஐ ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க போட்டிருப்பாங்க இல்லையா அந்த சைன் போர்டு, தயவுசெய்து போயிடாதீங்க 6 o'clock மேலே ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை மீறிட்டு ஒரு 3 பசங்க உள்ளே போயிட்டு வெறும் ஒரு டார்ச் லைட் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, உள்ளே போயிருக்கேன் ஆளுக்கு ஒரு டார்ச் லைட், உள்ளே போயிட்டு நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு இது எதுவுமே உண்மை இல்லை ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க கையில் டார்ச் லைட் இருந்துமே அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துக்குள்ளே ஒரு பையன் மட்டும் தவறி விழுந்துடுறான். ஆனால் எப்படி விழுந்தான்னு தெரியல, விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மிச்சம் 2 பேர் ஏதோ ஒரு ஹெல்ப் எப்படி பண்ணி அவனை மேலே தூக்கிடுறாங்க அதிர்ஷ்டவசமாக, ஆனால் நிறைய அடிபட்டுருது. அடிபட்டவொன்னே சரி இனிமேல் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு வண்டியில் அப்படியே போயிட்டுருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃபஸ்ட் எய்டுக்காக போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் 3 பேருமே இறந்துடுறாங்க. ஸோ இதன் இந்த ஒரு ரீசன்னால தான் நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறத மீறி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் ஏஎஸ்ஐ வந்து அந்த இடத்துல யாருமே உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்னிங் போர்ட் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இது மாறிடுது. பகல் நேரத்தில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் யார் வேணால் போகலாம், நைட் நேரத்தில் ஆனால் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய ஃபாரின் அட்ராக்ஷன்லாம் வர ஆரம்பிக்குது. இது வேர்ல்டு வைட் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சுனா ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட் நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் ஃபாரினர்ஸ் ஜென்ரலாகவே கொஞ்சம் ஒரு நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க, டேரிங்கான விஷயத்தெலாம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபாரினர்ஸ் போய் உயிரை இழந்திருக்காங்க. அதனாலவே பர்டிகுலராக ஃபாரினர்ஸுக்கு இந்த இடம் பேண்ட், கண்டிப்பாக ஃபாரினர்ஸ் உள்ளே போக முடியாது. அப்படியே போகணுன்னா ஸ்பெஷல் பெர்மிஷன் இல்லாமல் அவங்கள உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் தான் இந்த பங்கார் ஃபோர்ட், த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ்னு சொல்லக்கூடிய பங்கார் ஃபோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள், ஸ்பூக்கியான விஷயங்கள். என்னதான் வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் ஒரு பிரைட்டர் சைடில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ பயங்கரமாக கட்டியிருப்பாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக கட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பங்கார் ஃபோர்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் இடம் வந்து நிறைய ஆர்கியலாஜிக்கு யூஸ் ஆகிற நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கு. முன்ன காலத்தில் வாழ்ந்த மக்கள் யூஸ் பண்ண அந்த டூல்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா அவங்க யூஸ் பண்ண அந்த வீடில் யூஸ் பண்ண அந்த வெசல்ஸ், இது எல்லாமே அந்த இடத்துல கிடச்சிருக்குது. ஆர்கியலாஜிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இடம் தான் இந்த பங்கார் ஃபோர்ட். ஸோ இது இல்லாமல் அந்த ஃபோர்ட்டை சுற்றி கிட்டத்தட்ட 12 கோவில்கள் இருக்குது. அந்த கோவில் ஒன்றுமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் பங்கார் ஃபோர்ட் பற்றின விஷயங்கள். கண்டிப்பாகவே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் அங்கே விசிட் பண்ணுறீங்க, ஒரு டேரிங்கான ஒரு பர்சன் நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ட்ராவல் பண்ணியும் போகலாம், அதாவது ரோட்வே ரயில்வேஸ் எல்லாத்துலேயுமே போகலாம். ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நிஜமாகவே அங்கே பேய் இருக்கா இல்லையா என்னங்கிறத உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ண நான் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறேன்.